திரையரங்கம் இவர் வந்தால் திருவிழாவாகும். கை தட்டல்களும் விசில் சத்தங்களும் இவருக்கான வரவேற்பாகும். தனது நடிப்பால், நடனத்தால், வசனத்தால் ரசிகர்களை ஆர்ப்பரிக்க செய்பவர். 1992 தமிழ் சினிமாவிற்குள் என்ட்ரி. இன்றோ தமிழ் சினிமா இல்லை, இவர் இன்று தளபதி விஜய். இது வெறும் பெயர் அல்ல, ஒரு பெருங்கூட்டத்தின் உணர்ச்சி பிரவாகம். எதிர்ப்புகளை எல்லாம் ஏணிப்படிகளாக்கி தமிழ் சினிமா எனும் கோட்டையை ஆளப் பிறந்த தமிழன் இவர். இவரது திரைப்படங்கள் வெளிவரும் போதெல்லாம் தடைகள் அதை சூழ்வதொன்றும் பெரிதல்ல. அந்த தடைகளை தகர்த்து அதில் வெற்றி காண்பதொன்றும் தளபதிக்கு புதிதல்ல. அந்த வகையில் சில எதிர்ப்புகளோடும் பல எதிர்பார்ப்புகளோடும் வெளிவந்த திரைப்படம் தான் மெர்சல். நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரியவனை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் காத்திருக்கும். இது மிரட்டலை கண்டு பயந்த பூனை அல்ல, எதிர்ப்புகளை முட்டி சாய்த்த காலம். இத்திரைப்படத்தின் வசனம் தேசிய ஊடகங்களில் எல்லாம் விவாதத்திற்கு உட்பட்ட போது தளபதியின் வெற்றி பட வரிசையில் இதுவும் ஒன்று என்று வரவு வைத்துக் கொள்ளப்பட்டது. 120 கோடி மக்கள் வாழ்ற இந்த நாட்டில் வெறும் 120 பேருக்கு மட்டும் நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கு பேரு வளர்ச்சி கிடையாது. ரசிகர்களின் உறுதுணையோடு, மக்களின் பேராதரவோடு வெற்றி மாறனாய் இதில் வெற்றி கொடி நாட்டினார்.